அந்த ஆலயத்திலே தேவியை அர்ச்சரிப்பதற்காக ஒரு கற்பனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இறைவனுடைய சன்னதியிலே அவர் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு சேவை செய்து அதன் மூலமாக உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய மனதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் கலைமகளுக்கும் அலைமகளுக்கும் மலைமகளுக்கும் சேர்ந்து அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று இருக்கிறது, 1000 அக்ஷரங்கள் மந்திரங்களும் இருக்கிறது. நான் சுருக்கமாக கலைமகளுக்கு ஒரு 18 மந்திரம், மலைமகளுக்கு ஒரு 18 மந்திரம், அலைமகளுக்கு ஒரு 18 மந்திரத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் இந்த மந்திரத்தை சொல்வேன், நீங்களும் கூட சொல்லலாம் விரும்பினால். அது மைண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆள் மனத்திலே இருந்து அது வெளியே வருகிறது. அதை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. நாம் சிறு வயதிலிருந்து வரும்போது நமக்கு ஒரு சில வகையான விருப்பம், ஒரு சில வகையான வெறுப்பு. சில பேரை பண்ணால் உடனே வெறுக்கும், ஐயோ சிலது வேண்டாம், சில சாப்பாடு பிடிக்கும், சில ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், சில நல்ல விஷயங்கள், சிலது பிடிக்காது. அது ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல், அவங்க அவங்களுக்கு தனித்தனிப்பட்டவருடைய விருப்பம் வெறுப்பும் இருக்கும். அந்த இதை எங்கே வருதுன்னா சம்ஸ்காரத்திலிருந்து வருது. அந்த சம்ஸ்காரம் வரும்பொழுது நமக்கு ஒரு வேலை ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது அது நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணி அது நல்லதாக கெட்டதாக முடியும். ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு நம்மகிட்ட கிடைக்கிறாங்க, நம்ம உடனே கோவப்படுறோம். அந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னா அந்த சம்ஸ்காரம், சப்ஸ்கான்சியஸ் மைண்ட்லேருந்து தான் வெளியே வருது. அதுதான் சப்ஸ்கான்சியஸ் மைண்ட்லேருந்து தான் வெளியே வந்து விருத்தின்னா தாட்ஸ், அதாவது சிந்தனைகள். இந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்டில் நம்ம ஜென்ம ஜென்மாந்தரமாக இருக்கின்ற நல்ல தீய வினைகளின் பலனை, அதாவது கர்ம வினையை, அது விருத்தி ஆவர்த்த சக்கரம் அப்படிங்கிற, அதாவது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து கான்சியஸ் மைண்டுக்கு வரும்பொழுது நம்ம துவேஷம், அதாவது வெறுக்கிறதோ விரும்புகிறதோ அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். இதை இந்த ஆவர்த்த இந்த சக்கரத்துலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்னா, நல்ல விஷயங்கள் கேட்க கேட்க கேட்க, நல்ல விஷயங்கள் பார்க்க பார்க்க பார்க்க, அந்த விருத்தி தாட்ஸ் வந்து அதே சக்கரமாக போய் சப்கான்சியஸ் மைண்டு போய் சப்கான்சியஸ் மைண்டில் போய் ஸ்டே பண்ணும். காலப்போக்கில் இதை மாறி மாறி சப்கான்சியஸ் மைண்டை பியூரிஃபை பண்ணும், அதாவது சுத்தப்படுத்தும். அந்த சப்கான்சியஸ் மைண்டு சுத்தம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சுமூகமாக வரும். இயற்கையாகவே அந்த சப்கான்சியஸ் மைண்டு சுத்தம் ஆயிடுச்சுன்னா உங்களை தேடி ஆளுங்க வருவாங்க. உங்கள்கிட்ட வந்தால் ஏதோ தனியாக ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஞானிகள், ஒரு பெரிய பெரிய சமய தலைவர்கள்ட்ட இருக்கிற ஒரு இது. எப்போ நம்ம அந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்டு பியூரிஃபை பண்ணுறோமோ அப்போ நம்மகிட்ட ஒரு ஆனந்தம், அதாவது சுவாமி விவேகானந்த சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்சியல் டிவைன், எல்லாமே ஒரு இறைத்தன்மை உடையவர்கள், அந்த இறைத்தன்மை உங்களால் வெளிப்படுத்த முடியும் என்றும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல்ஸ் படித்தேன், புத்திஸ்ட் மாங்க் எப்படி மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது புதுசாக வந்தவங்க அந்த குரு தன்னுடைய புத்த மதத்தினுடைய பெரிய குருக்கள்கிட்ட போய் அவங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. எப்படின்னா தியானத்துக்கு உட்காரும்போது இடது பக்கத்துலேயும் வலது பக்கமும் ஒரு சின்ன கண்ணாடி கோப்பை வச்சுக்குவாங்களாம், நடுவில் ஒரு பெரிய பவுல் வச்சுக்குவாங்களாம், இடது பக்கம் அந்த பவுலில் கருப்பு கலர் கருப்பு கல் போட்டு வச்சுருவாங்க, வலது பக்கம் உள்ளது வெள்ளக்கல் போட்டு வச்சுருவாங்களாம். அவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணும் பொழுது எப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், எப்பெல்லாம் கம்பேஷன், எப்பெல்லாம் ஒரு ஆசை வெறுப்பு வருதோ அதப்பெல்லாம் வந்து அந்த கருப்பு கல் அந்த நடுவில் பவுலில் போடுவாங்களாம். எப்பெல்லாம் நல்ல விஷயங்கள் ஞாபகத்து வருதோ, அதாவது தியானம் பண்ணும்போது எப்பெல்லாம் நல்ல விஷயங்கள் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த வெள்ளக்கழுத்துக்கு போடுவாங்க, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த வெள்ளக்கல் போடுவாங்க. இப்போது ஆரம்பத்தில் ஒருத்தன் தியானம் பழகும்போது, ஒரு புத்திஸ்மாங்க தியானம் பண்ணும்போது ஆவரேஜாக அந்த நடு இருக்கிற பவுலில் கருப்புக்கல் அதிகமாக இருக்குமா, காலப்போக்கில் அந்த தியானத்தை தொடர்ந்து அவன் செய்யும் பொழுது அந்த ரேஷியோ மாறி கருப்புக்கல் இருக்கிற இடத்துல வெள்ளக்கல் ஆகி நாளடைவில் அந்த முழு கோப்பையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% வந்து வெள்ளக்கல் இருக்குது. அந்த அதாவது ஏன் சொல்லணும்னா, நம்ம நல்ல விஷயங்கள் போக இட் கோஸ் டு தி சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான், சப்கான்சியஸ் மைண்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. த ஒன்லி வே டு கண்ட்ரோல், நல்ல விஷயங்கள் கேட்டு நல்ல விஷயங்கள் செய்கிறது, நல்லது செய்யணும்னு நினைக்கிறது, இதுதான்
நம்ம விருத்தி நம்ம தாட்ஸ்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போக முடியும். அதனால இந்த மூன்று நாள் அதாவது 9 நாள் நவராத்திரி விழாவில் இது போல நீங்கள் ஹோலி விழா அப்புறம் பெருநாள் எல்லாமே கொண்டாடுறோம். அது எல்லாமே என்ன காரணம்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காகத்தான். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ப்யூர் ஆகும்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல் சொல் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த 9 நாள் நவராத்திரி விழாவில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் மனசில் போய் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை எல்லாருமே ப்யூரிஃபை பண்ணணும், நல்ல சுத்தம் பண்ணணும் என்று பிரார்த்தித்து கலைமகள் அலைமகள் மலைமகள் அவர்களுடைய ஆயுசு அவருடைய ஆருள் ஐஸ்வர்யம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை சாரதை சுவாமி விவேகானந்தருடைய பரிபூர்ண ஆசி